வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். இந்த வீடியோ பதிவில் அமாவாசை விரதம் யார் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். மேலும் எந்த காரியத்தை செய்யக்கூடாது அமாவாசை நாளில் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அமாவாசை விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினச்சா ஆண்கள் மட்டும்தாங்க கடைபிடிக்கணும், பெண்கள் வந்து கடைபிடிக்கக்கூடாது. ஆண்களுமே தாய் தந்தை இருவருமே இறந்தவங்க தான் கடைபிடிக்கணும். யாராவது ஒருத்தர் இருந்தால் நம்ம கடைபிடிக்கக்கூடாது. இல்லை, அதாவது ஒரு சிலர் வந்து அப்பா வந்து இறந்துருப்பாரு, அம்மா ஆனால் இருப்பாங்க, அப்போ அப்பா இறந்துட்டாருங்கிறதுக்காக அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கக்கூடாது. அல்லது அம்மா இறந்துருந்துருப்பாங்க, அப்பா இருந்திருப்பார், ஸோ அப்பையும் வந்து நம்ம கடைபிடிக்கக்கூடாது. இரண்டு நபர்களுமே இறந்துருக்கணும். அப்படின்னா தான் நம்ம அந்த அமாவாசை விரதத்தை வந்து கடைபிடிக்கணுங்க. சரி, அப்படி அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அமாவாசையும் நம்ம விரதம் இருந்து அந்த முன்னோர்களை நினச்சி படையல் போட்டு நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்குங்க. இதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள் விலகும். குழந்தை பிறக்கலைன்னா குழந்தை பிறக்கும். சில குடும்பத்தில் வந்து திருமணமாகாமல் இருந்தால் திருமணமாகும். பிள்ளைகளுக்கு சோதனைகள் மேல் சோதனை இருந்தாலும் சரி, அல்லது வேறு சில ஒரு சில கஷ்டங்கள் இருந்தால் கூட நமக்கு விலகுங்கிறது தாங்க ஐதீகம். அதனால தாய் தந்தையர்கள் இரண்டு பேரும் இறந்திருந்தால் அமாவாசை விரதத்தை நம்ம கடைபிடித்து ஒவ்வொரு மாதமும் விரதம் இருந்து நம்ம முன்னோர்களை வழிபட்டால் நம்ம சகல பாக்கியங்களையும் நம்ம பெறலாங்க. அமாவாசை நாளில் நம்ம எந்த காரியத்தை முக்கியமாக செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டால், தாவரங்களை வந்து தொடக்கூடாதுங்க. அதாவது செடி கொடி மரங்களை வந்து நம்ம தொடக்கூடாது. ஏன் செடி கொடி மரங்களை வந்து நம்ம தொடக்கூடாது அப்படின்னு கேட்டால், இப்போ முன்னோர்கள் வந்து இறந்துருப்பாங்க. அந்த இறந்த முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும். பிள்ளைகள் இருந்திருந்தால் அந்த முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, அமாவாசை அன்னைக்கு அல்லது ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த மாதிரியான நாட்களில் நம்ம வீட்டுக்கு வந்து வருவாங்கங்க. நம்ம வந்து திதி கொடுப்போம் அல்லது படையல் கொடுப்போம். அதன் மூலமாக அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க மனசு நிம்மதி அடைஞ்சிட்டு சாந்தி அடைஞ்சிட்டு அவங்க வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடுவாங்க. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு போல போவாங்க வீட்டை விட்டு. சரி, ஒரு சிலருக்கு சொந்த பந்தமே இல்லை, பிள்ளைகளே இல்லை. அப்படின்னா அந்த முன்னோர்கள் என்ன செய்வாங்க, எங்கே போவாங்க, அவங்களுக்கு யார் திதி கொடுப்பா, அவங்களுக்கு யாரும் திதி கொடுக்க போகிறதில்லை, அவங்களுக்கு யாரும் விரதம் இருக்க போகிறதில்லை, அவங்கள சாந்திப்படுத்துறதுக்கு யாரும் வந்து படையலும் போட போகிறதில்லை. அப்போ அவங்களுக்கும் வந்து பசிக்கும் தானே. அப்போ பசி எடுத்தால் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வழியில் வந்து நமக்கு வந்து உணவு வேணும், சாப்பாடு வேணும். அப்படின்னா தான் நம்ம வந்து வாழ முடியும் இல்லையா. அதே மாதிரி தான் அந்த ஆத்மாக்களுக்குமே. அப்போ அந்த ஆத்மாக்கள் பசியில் துடிக்கிற போது யாருமே இல்லை அப்படின்னா அந்த ஆத்மா பூமிக்கு வந்து செடி கொடிகள் மரங்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த சாரை வந்து உறிஞ்சி குடிக்குங்க. அதை உறிஞ்சி குடிக்கிறதன் மூலமா அதனுடைய பசி வந்து அடங்கிடும். அப்போ அதனுடைய பசி அடங்கினதுக்கு அப்புறமா அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சு அது இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடும். இதுதான் வந்து ஒரு ஐதீகம். அதனால என்னைக்குமே அமாவாசை நாளில் கண்டிப்பாகவே நம்ம செடி கொடிகளை தொடக்கூடாது, மரங்களை தொடக்கூடாது. அது கிட்ட கூட போகலாம், ஆனால் தொடக்கூடாது. அப்படி தொட்டோம் அப்படின்னா அதனால சில தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு நிறைய இருக்குங்க. ஆக அமாவாசை அன்னைக்கு ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான், தாவரங்களை மட்டும் தொடாமல் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பித்திருக்கள்னால எந்த விதமான சாபமோ பாவமோ உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. நன்றி நண்பர்களே.